அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லோ லைங் பிளசண்டா பத்தி. அதாவது கர்ப்பப்பையோட அடிப்பகுதியில நஞ்சுக்கொடி இருந்துச்சுன்னு சொன்னா அது குழந்தைய பாதிக்குமா, அப்படி பாதிக்கும்னா அது எந்தெந்த வகையில பாதிக்கும் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். நார்மலா நஞ்சுக்கொடி அப்படிங்கிறது கர்ப்பப்பையோட மேல் பகுதியில் இருக்கணும். அடிப்பகுதியில, அதாவது கர்ப்பப்பையோட வாய் பகுதியில பார்த்தீங்கன்னா குழந்தையோட தலை தான் மோஸ்டா இருக்கும். பட் நிறைய பெண்களுக்கு அந்த 3வது மாதம் வந்து ஸ்கேன் செஞ்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லோ லைங் பிளசண்டா அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதாவது நஞ்சுக்கொடி வந்து அடிப்பகுதியில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 90% வந்து இது நார்மலாவே மேலே ஏறிடும். அதாவது இப்போ கர்ப்பப்பை வந்து பெரிதாகும் பொழுது, மாதம் வந்து ஆக ஆக கர்ப்பப்பை வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் பொழுது இந்த நஞ்சுக்கொடி கீழ்ப்பகுதியிலேருந்து அப்படியே மேல் நோக்கி ஏறிடும், எந்த ப்ராப்ளமுமே இருக்காது. இப்போ இந்த லோ லைங் பிளசண்டாவை நம்ம எப்படி கண்டுபிடிச்சிக்க முடியும், அதுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நஞ்சுக்கொடி அடியில் இருக்கிறத மோஸ்ட்லி ஸ்கேனில் தான் நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியும். சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வலியே இல்லாமல் சடனாக ஒரு ப்ளீடிங் ஏற்படும். அந்த மாதிரி ப்ளீடிங் ஏற்படும் பொழுது அவங்க ஸ்கேன் செஞ்சு பார்க்கும் பொழுது நஞ்சுக்கொடி அடியில் இருக்குது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வரும். ஸோ பர்டிகுலராக இந்த சிம்டம் தான் அப்படின்னு கிடையாது, ஒரு பெயின்லெஸ் ப்ளீடிங் இருந்துச்சுன்னு சொன்னால் அது லோ லைங் பிளசண்டாவாக இருக்கலாம். சரி, இப்போ அந்த லோ லைங் பிளசண்டா யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் ஆகி கன்சீவ் ஆகிற பெண்களுக்கு, அதாவது 35 இயர்ஸ்க்கு மேலே இருக்க பெண்கள் கருவுறும் பொழுது அவங்களுக்கு லோ லைங் பிளசண்டா வர்றதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. அதுக்கடுத்து கர்ப்பப்பையில் ஏதாவது ஆப்ரேஷன், அதாவது அது குழந்தை பிறக்கிறதுக்காக செய்யப்படுற சிசேரியன் ஆப்ரேஷனாக இருக்கலாம், இல்லைனா ஒரு கட்டி இருந்து, அதாவது ஒரு ஃபைப்ராய்ட் கட்டி இருந்து அதை ரிமூவ் பண்ணி தையல் போட்டிருந்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்ட இடத்துல, அதாவது கர்ப்பப்பையோட அடிப்பகுதியில் இருந்துச்சுன்னு சொன்னால் அங்கே இந்த நஞ்சுக்கொடி போய் அட்டாச் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த லோ லைங் பிளசண்டா வந்து 90% வந்து மேல் நோக்கி ஏறிடும். ஸோ வந்து ப்ரெக்னன்சி ஓட மந்த்ஸ் வந்து அட்வான்ஸ் ஆகும்போது, இந்த கர்ப்பப்பை வந்து என்லார்ஜ் ஆகும்போது இந்த நஞ்சுக்கொடி மேலே மைக்ரேட் ஆகி மூவ் பண்ணி போயிடும். அந்த 10% ஆஃப் ஃபீமேல்ஸ்க்கு மட்டும்தான் அது கீழேயே இருக்கும். அது எப்படின்னா 5வது மாதம் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போதும் பார்த்தீங்கன்னா நஞ்சுக்கொடி அடியிலே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம பிளசண்டா ப்ரீவியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிளசண்டா ப்ரீவியாவில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அது கர்ப்பப்பை வாய் கிட்ட இருக்கா இல்லை கர்ப்பப்பை வாயை மூடி இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து தான் அதை வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸாக பிரிக்கிறோம். அதே மாதிரி அதை வச்சு தான் வந்து நம்மளுக்கு எப்படி அந்த குழந்தைய டெலிவரி பண்ண போகிறோம் அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட் பிளானும் அமையும். இப்போ நஞ்சுக்கொடி அடியில் இருக்கு அப்படின்னு சொன்னால் அது குழந்தைய பாதிக்குமா அப்படிங்கிற சந்தேகம் தான் வந்து பெண்கள் எல்லாருக்குமே வரும். இப்போ நஞ்சுக்கொடி அடியில் இருக்கு, சடனாக ஒரு 7வது மாதமோ 8வது மாதமோ ஒரு வழியே இல்லாமல் ஒரு ப்ளீடிங் ஏற்படுது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து வெயிட் பண்ண முடியாது. ஸோ அந்த டயத்தில் வந்து நம்ம டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அந்த குழந்தை வந்து குறமாத குழந்தையா, வெயிட் கம்மியான குழந்தையா பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்து இந்த மாதிரி நஞ்சுக்கொடி அடியில் இருக்கிறதுனால என்னென்ன விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்ப்போம். ஜென்ரலாக கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் நம்ம எப்போ அட்வைஸ் பண்ணுவோம்னு சொன்னால், அந்த பெண்களுக்கு வந்து மற்ற கோ எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், அதாவது ப்ரீவியஸாக அவங்களுக்கு நிறைய அபார்ஷன்ஸ் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் கர்ப்பப்பையோட வாய் வந்து சுருக்கமாக இருக்குது, அதாவது ஷார்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் இல்லை அவங்களுக்கு ப்ரெஷர் இருக்குது, இல்லைனா ட்வின் ப்ரெக்னன்சி இருக்குது, இந்த மாதிரி ஒரு எக்ஸிஸ்டிங் ஹை ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் பெட் ரெஸ்ட் வந்து அட்வைஸ் பண்ணுவோம். இல்லைன்னு சொன்னால் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் தேவையில்லை, அதிகப்படியான ஒர்க்ஸ் மட்டும் அவங்க அவாய்ட் பண்ணிக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒரு ஜம்பிங், ஒரு விகரஸ் எக்ஸசைஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அவங்க ஒரு செக்ஷுவல் கான்டாக்ட் இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் நஞ்சுக்கொடி அடியில் இருக்கும்போது எந்த மாதிரி படுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த பர்டிகுலர் பொசிஷன் இப்படி படுத்தா அந்த நஞ்சுக்கொடி மேலே ஏறும் அந்த மாதிரில எந்த பொசிஷனும் கிடையாது. நார்மலாக இப்போ நம்ம
வந்து ப்ரெக்னன்சி டயத்தில் லேட்ரல் பொசிஷனில் படுக்க சொல்லி அட்வைஸ் பண்ணுவோம். அதே தான் நம்மளுக்கு வந்து லோலையும் பிளசண்டாலையும். ஸோ பொசிஷன்ஸ் வந்து மாறுறதுனால இந்த பிளசண்டா வந்து மேலே மூவ் பண்ண போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் என்ன மாதிரியான ஃபுட் எடுத்துக்கிட்டால் வந்து பிளசண்டா வந்து மேலே மூவ் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் பர்டிகுலர் ஃபுட் அப்படிலாம் கிடையாது. ஸோ இதெல்லாம் இயற்கையாக நேச்சுரலாக இந்த பிளசண்டா வந்து மேலே மைக்ரேட் ஆகணும். நம்ம வந்து ஆக்டிவிட்டீஸை கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும்போது இந்த பிளசண்டா வந்து நேச்சுரலாக மேலே மூவ் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு தேர்ட் மந்த் ஸ்கேனில் உங்களுக்கு லோ லேயிங் பிளசண்டா அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன்னா 90% வந்து அந்த நஞ்சுக்கொடி தானாகவே மேலே ஏறிடும். அப்படியே இருந்தாலும் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக பெட் ரெஸ்டில் இருக்கணும்னு அவசியமும் கிடையாது. மேலும் உங்களோட சந்தேகங்களுக்கு எங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு தெளிவு பெற்றுக்கலாம். நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ரத்னா ஃபெர்டிலிட்டி சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க நம்மளோட ஒரு ஃபேமிலி மெம்பரா நம்மளை ட்ரீட் பண்ணுவாங்க. இங்க இருக்கிற சிஸ்டர்ஸ் எல்லாருமே நாங்க எந்த டைம் கால் பண்ணாலும் அட்டன் பண்ணி நமக்கு என்ன டவுட் கேட்டாலும் கிளியர் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் ஆல்ரெடி பார்த்தா ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் எங்களுக்கு சக்சஸ் ஆகலை. இங்க வந்துட்டு தான் எங்களுக்கு இந்த பக்கம் சக்சஸ் ஆகி எங்களுக்கு மேடமும் எப்பவுமே நல்ல சப்போர்ட்டா இருந்தாங்க, கான்பிடென்டா பேசினாங்க. அதே மாதிரி அவங்க சொல்றத நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு எல்லாமே சக்சஸா அமையும். நீங்களும் இந்த ஹாஸ்பிட்டல்ல ரெஃபர் பண்ணலாம். காரைக்குடி ரத்னா மருத்துவமனை.